அது இல்ல, நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறது மக்களின் பிரச்சனைக்கு தான் கோரிக்கை வைக்கிறோம். அதிமுக வந்து எதிர்கட்சியா இருக்குது, அது பேசல, அது கோரிக்கை வைக்கலைனாலும் மக்களில் ஒருவரா இருக்கிற நாம வைக்கிறோம் இல்லையா, நாங்க அதே மக்களின் குரலா தானே நாங்க வைக்கிறோம். இப்ப அந்த கோரிக்கையே இருக்கணும்ல, அதனால அவங்க பிளவுபடுறாங்க, ஒன்னாகிறாங்க, அது வேற. இது வந்து மக்களின் பிரச்சனைக்கு தானே நாங்க சொல்றோம், அப்ப அதை கவனத்தில் எடுத்து செய்யணும்ல. ராகுல் காந்தியோட தேசிய இனங்களின் உரிமை பறிக்கப்படுதுங்கிறது தெரியுதா இல்லையா? அது யார் வந்தாலும், காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும், தேசிய இனங்களின் உரிமை பறிக்கப்படுது. இப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே இதெல்லாம் வந்து அந்த மாநிலத்தின் ஒவ்வொரு மாநிலங்களின் மொழிவழி தேசிய இனங்களின் உரிமை அறவே பறி போயிருது. இப்ப அதை பத்தி நீங்க பேசுறதே இல்லை. நீங்க இப்போ வந்து 500 ரூபா நான் வந்தா சிலிண்டர் விலையை குறைப்பேங்கிறது, சிலிண்டரை வச்சு எரிவாயு எரிகாட்டு ஊர்ல வச்சு நாங்க எதை எரிக்கிறது, அதுக்குள்ள எதை வச்சு எரிக்கிறது, எதை வச்சு சமைக்கிறது, அதுக்கான உணவுப் பொருளுக்கான தேடலோ, அதுக்கான உற்பத்தியோ, அதுக்கான திட்டங்களோ இருக்கு அந்த நாட்டுல இல்ல. அப்படிங்கும்போது அவர் திரும்பவும் இந்த இந்திய ஒற்றுமை இதை தான் பேசுறாரு. இப்ப நீங்க எந்த திட்டத்தை எதிர்த்து பிஜேபி நீங்க போராடுவீங்க, நீட்டா இல்ல ஜிஎஸ்டியா, எதை வச்சு நீங்க சிஐஏவா, என்ஆர்சியா, என்ஐயா, எந்த திட்டமா இருந்தாலும் வேறு உங்களுடையதா இருக்கு. நீங்க வந்து பெத்து பேர் வச்சீங்க, வளர்க்குறாரு அவரு. அதனால நீங்க எதையுமே பேசுறதுக்கு தகுதியற்று போயிருங்க. அரை நூற்றாண்டுகள் நீங்க தான் விடுதலை பெற்ற இந்தியாவை ஆண்டிருக்கிறீங்க. உங்க தாத்தா, உங்க பாட்டி, அப்புறம் உங்க அப்பா, அப்புறம் உங்க அம்மா, நீங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டிருக்கிறீங்க. இருபக்கம் நடந்து போங்க, முதன்மை சாலையில போகாதீங்க. இந்த மாதிரி இப்ப நான் நிக்கிறேன்ல, தடையம்பட்டியில் வந்து அந்த மாதிரி கிராமத்துக்கு வாங்க. அப்ப என் மக்கள் எவ்வளவு நீங்க அதை விட்டுட்டு அப்படியே முதன்மை சாலையிலே போனீங்கன்னா நீங்க 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கிறீங்க. அப்ப மாலையிலையும் காலையிலையும் நீங்க நடைபயிற்சி செய்வீங்க. நாங்களும் தான் தினம் 1.5 மணி நேரம் நடக்கிறோம். நாங்க என்ன ஒரு திடல்ல நடக்கிறோம், நீங்க சாலையில நடக்கிறீங்க, அவ்வளவுதானே. நீங்க உங்க இந்த அரசு செய்யற அநீதியை மக்கள் மன்றத்துல மக்களை கூட்டி வச்சு பேசுங்க. அதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இந்த திட்டங்களை எல்லாம் நீ தான் கொண்டு வந்தாயின்னு ஒரே இதா சொல்லிவிட்டு முடிச்சிருவான். ஆனா கடந்த சில முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, தமிழகத்தை வந்து தனி மாநிலமா பிரிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. கட்சி ரீதியா வந்து பல எதிர்ப்புகளும் உங்களுக்கு வந்துச்சு. அதே இதை வந்து தனி மாநிலமா பிரிக்கணும் நீங்க இல்ல இல்ல, அதே இதை வந்து இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி திரும்ப சொல்றாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு கண்டனம் எதுவும் தெரிவிக்காம இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன? இல்ல, நாம வந்து தனி மாநிலம் அப்படிங்கறது அது காலம் தான் தீர்மானிக்கணும். நாம கேட்கறது தேசிய இனத்தின் உரிமை, சமநிய தனி அரசு. மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அளவுக்கு மாநில அரசுக்கு இருக்கணும். நாங்க சொல்றது என்னன்னா, ஒரு மாநில தன்னாட்சி என்பது இங்க பாருங்க, பணம் அச்சிடுதல், வெளியுறவுத்துறை, தொடர்வண்டி நடத்தல், பாதுகாப்பு, இராணுவம், இதெல்லாம் மத்திய அரசு வச்சுக்கலாம். மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்கள் அந்த மக்களின் நலனுக்காக சட்டங்கள் திட்டங்கள் தீட்டுவதை அவர்களுக்கே உரிமையை கொடுக்கணும். நான் எது ஒன்றையுமே என்கிட்ட இல்லையே. நீங்க இப்ப மருத்துவ படிப்பா ஒன்றை தான் வரணும், நான் சட்டம் படித்தாலும் அது அங்கீகாரமா ஒன்றை தான் வரணும், கல்வியா எடுத்துக்கொண்டு போய் நீ மாநில கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பொதுப்பட்டியில் ஒன்றி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் எந்த ஒன்றுக்குமே நான் வந்து உங்ககிட்ட கைகட்டி நிற்க வேண்டியது. அப்போ என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணுங்கிறத நான் முடிவெடுப்பேன். அப்போ அந்த உரிமையை தான் நம்ம கேட்குறோம். ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை கேட்குறோம், முழுமையான தன்னாட்சி அதிகாரத்தை கேட்குறோம். இப்போ சரக்கு மற்றும் சேவை வரியில் மொத்த வரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஒரு பேரிடர் காலங்களில் கூட எனக்கு 5000 கொடு, 2000 கொடி கொடு, 3000 கொடி கொடுன்னு உன்ட்ட பிச்சை எடுத்து கொண்டிருக்கு. என் காசை ஒன்று கொடுத்துட்டு மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்குன்னு ஏதாவது ஒரு வருவாய் வருகிற ஒன்று இருக்கா? மத்திய அரசுக்கு ஏது நிதி? மாநிலங்கள் கொடுக்குற நிதி தான். அந்த நிதியை நீ வச்சுக்கிட்டு எனக்கு நீ தரமாட்டேன், என்னை அனுசரித்து போனாதான் உனக்கு நிதி தருவேன், என்னோட ஒத்துழைச்சா தான் நிதி தருவேன்னா அது எப்படி? அப்போ நான் என் காசை கொடுத்துட்டு ஒன்றனை பிச்சை எடுக்கணுமா என்ன? அந்த அந்த நிலையை தான் நம்ம வெறுக்கிறோம். அதிலிருந்து அதுக்கு தான் மாநில தன்னாட்சி கேட்குறோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநில தன்னாட்சின்னு வச்ச முழக்கம் சரிதான், ஆனால் செயலாக்கம் பெற்றிருக்கா, செயல்பட்டுருக்கா, அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லா உரிமையும் இழந்துட்டு நம்ம வந்து ஒரு சிறை கூடத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறோம். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா தேசிய இனங்களும் அப்படிதான் இருக்குது. அதுலேருந்து தான் உரிமையை கேட்குறோம்.